வணக்கங்க, நான் உங்க கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுறேன். இது ஐவிஎம் வழங்கும் கதை பாட்காஸ்டின் வெண்வேல் சென்னி எபிசோட் நம்பர் 109. இந்த எபிசோடோட டைட்டில் கோணிப்பையில் முளைத்த தலைகள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி நன்னாளில் நீங்கள் எல்லாரும் சேஃபாக பட்டாசு வெடிச்சு, கொஞ்சமாக பட்டாசு வெடிச்சு, நிறைய ஸ்வீட் சாப்பிட்டு சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க. நானும் அஃப்கோர்ஸ் தீபாவளியை உங்களோட சேர்ந்து கொண்டாடுறதுல சந்தோஷப்படுறேன். சரி, கதைக்குள்ள போகலாமா? அசோகன் அரியணை ஏறின அப்புறம் பாடலிபுத்திரத்துல மொத தடவையா நகர்வலம் போயிட்டு இருந்தான். பட்டத்து யானை மேல கம்பீரமா அவன் உட்காந்துருக்க, அவன் பக்கத்துல பட்டத்து ராணி அசந்தி மித்ரா உட்காந்துருந்தான். அவனோட மத்த மனைவிங்க காருவாக்கி, மகாதேவி, பத்மாவதி, திசரக்ஷா எல்லாரும் குதிரை மேல ரெண்டு பக்கமும் வந்துட்டு இருந்தாங்க. பெரிய சண்டைக்கு அப்புறம் அரியணை ஏறி இருந்ததால கண்ணுக்கு தெரியாத பல எதிரிகள் அப்பப்போ அங்கங்க தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க அசோகன் மேல. அதனால பேரரசரோட மெய்க்காவல் வீரர்கள் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சு காவலை உறுதி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ யாருமே எதிர்பார்க்காத விதத்துல பட்டத்து யானை மேல இருந்த அசோகனை பார்த்து ரத்தம் சொட்ட சொட்ட கையில நீளமான ஈட்டி ஒன்ன வச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தான் ஒருத்தன். அவன் தோளுக்கும் இடுப்புக்கும் இடையில நீளமான இடுப்பு சங்கிலி ஒன்ன பூநூல் மாதிரி உடம்போட சுத்தி இருந்தான். முதுகுல ஒரு கோணி பைய வச்சிருந்தான். அவனோட உடம்பு முகம் எல்லாம் ரத்தம் படிஞ்சு அவனை கொடூரமானவனா காட்டுச்சு. அவனை தடுக்க ட்ரை பண்ண மோரிய வீரர்களை கையில இருந்த ஈட்டியால கொன்னு போட்டுட்டு பேரரசனை பார்த்து போயிட்டே இருந்தான். வில் வீரர்கள் தொடர்ந்து அம்பெஞ்சாங்க. தன்னை பார்த்து வந்த அம்பெல்லாம் அப்படியே அலேக்கா ஈட்டியால தட்டி விட்டான். அம்புகளை எஞ்ச நாலு பேர் மார்பிலையும் கழுத்துலையும் விஷம் தோஞ்ச குருவாளை எடுத்து வீசினான். அது அவங்க உயிரை குடிச்சுது. தடுத்த வீரர்களை கொன்னு போட்டு திடீர்னு ஒருத்தன் பேரரசனை பார்த்து வந்ததும் அங்க திடீர்னு பரபரப்பு வந்துச்சு. முன்னேறிட்டு இருந்த மொரடனை தடுத்து நிறுத்த பேரரசனோட மெய்க்காவல் தலைவனான ஆசனா கையில வாளோட குதிரையில வந்தான். தன்னை பார்த்து வந்த ஆசனா மேல கையில வச்சிருந்த ஈட்டிய வேகமா எரிஞ்சான் அந்த மொரடன். ஆசனா எச்சரிக்கையாகி விலகறதுக்குள்ள அவன் நெஞ்சில பாஞ்ச அந்த ஈட்டி முதுகு வழியா வெளியில வந்தது. குதிரையில இருந்து ஆசன்னா கீழே விழுந்தான். முதுகுல துருத்திட்டு இருந்த தன்னோட ஈட்டிய புடுங்கிக்கிட்ட மொரட தொடர்ந்து பேரரசரை பார்த்து போனான். தலைவனை பறி கொடுத்த மெய்க்காவல் வீரர்கள் குழம்பி போனாங்க. மெய்க்காவல் தளபதிகள் ஒவ்வொருத்தரும் எக்குத்தப்பா ஏதேதோ கட்டளைகளை அவங்க வாய்க்கு வந்ததை வீரர்களுக்கு கொடுத்தாங்க. அந்த நேரத்துல வீரங்க எல்லாம் குழப்பத்தோட இருக்க அங்க ஒரே பரபரப்பா இருந்தது. அந்த பரபரப்பையும் குழப்பத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்ட இந்த மொரட தன்னை எதிர்த்த ஒரு சில வீரங்களை போட்டு தள்ளிட்டு அசோகன் கிட்ட போய் நேருக்கு நேரா நின்னான். தன்னோட பாதுகாவல் வீரர்களை கொன்னு போட்டுட்டு தனக்கு முன்னாடி நின்ன அவனை ஆச்சரியத்தோட பார்த்தான் அசோகன். இடுப்புல எந்த நேரமும் எடுத்து ஏறிய குருவாள் ரெடியா இருந்தது. அப்போ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கையில வச்சிருந்த நீளமான ஈட்டிய தரையில ஊனுன அந்த மொரட ஒரு கால மண்டி போட்டு மோரிய பேரரசர் இந்த வணக்கத்தை ஏத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டே தரையில விழுந்து கும்பிட்டான். அந்த இடமே பெரிய அதிர்ச்சியில உறைஞ்சு போய் இருந்தது. தரையில விழுந்தவன் எந்திரிக்கிறதுக்குள்ள அவனை கொல்றதுக்கு வீரங்க அத்தனை பேரும் கையில வாள் ஈட்டியோட ரெடியானாங்க. அத கைய உயர்த்தி தடுத்தான் அசோகன். வீரங்க எல்லாரும் திரும்பவும் வாழை உரைக்குள்ள போட்டாங்க, ஈட்டிய தாழ்த்தினாங்க. தரையில விழுந்தவன் எந்திரிச்சான். அவனோட ஈட்டிய கையில எடுத்துக்கிட்டு அசோகனை நேருக்கு நேரா பார்த்தான். பேரரசருக்கு இந்த அடிமை சேவகம் பண்ண விரும்புறேன், தயவு செஞ்சு இந்த அடிமைய பேரரசர் ஏத்துக்கணும்னு சத்தமா சொன்னான் அவன். அசோகன் அவனையே பார்த்துட்டு இருந்தான். எதுக்கு மோரிய வீரர்களையும் மெய்க்காவல் படைத்தலைவனையும் கொண்ண அப்படின்னு கேட்டான் அவனை பார்த்த அசோகன். உங்களை பார்க்க விடாம தடுத்தாங்க, அதனால கொன்னு போட்டேன். அது மட்டும் இல்லாம அப்படின்னு சொல்ல வந்ததை பாதியிலே நிறுத்தணும். சொல்லு அப்படின்னு அசோகன் சொன்னதும் பேரரசருக்கு என்னோட வீரத்தை காட்ட எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னா அவன். என்னை பார்க்க யார் தடுத்தாலும் நீ கொண்டுடுவியா அப்படின்னு கேட்டான் அசோகன். கண்டிப்பா பேரரசே அப்படின்னா அவன். உன்னை நான் எப்படி ஏத்துக்குவேன் அப்படின்னு கேட்டான் அசோகன். உங்களுக்கு சேவை பண்ணதான் இந்த அடிமை வந்திருக்கேன். என்னோட மலையடி வார குடில இருந்து வந்திருக்கேன். இந்த அடிமையை நீங்க ஏமாத்திடக்கூடாது அப்படின்னா அந்த மொரட.
உன்னை என்னோட சேர்த்துக்கிறதாவே இருக்கட்டும், உன்னோட திறமையையும் உன்னோட விசுவாசத்தையும் நான் எப்படி நம்புறது அப்படின்னு அசோகன் கேட்டான். அப்போ முரடனால கொலை செய்யப்பட்டு கிடந்த மோரிய வீரர்களை தூக்கிட்டு வந்தாங்க. மோரிய படை வீரன் இவனால் கொல்லப்பட்ட நம்ம மெய்க்காவல் படை தலைவரையும் சேர்த்தா மொத்தமா 23 பேர் ரத்தக்கரையோட நின்றுட்டு இருந்தவனை பார்த்து கை காட்டினபடி சொன்னான் அந்த வீரன். அப்போ என்னோட திறமைக்கு இது விட்டா வேற சாட்சி தேவையா பேரரசே அப்படின்னு இறந்து கிடந்தவங்களை பார்த்துக்கிட்டே கேட்டான் அந்த முரடன். உன்னோட திறமையை வெளிப்படுத்திட்ட, ஆனால் உன்னோட விசுவாசத்தை அப்படின்னு கேட்டு நிறுத்தினான் அசோகன். கட்டளை இடங்க பேரரசே, நிறைவேற்ற ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அந்த முரட்டு வீரன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டான் அசோகன். ஆயிடுச்சு அப்படின்னா அவன். குழந்தைங்க அப்படின்னு கேட்டான் அசோகன். ஒரு பையன் அப்படின்னா வீரன். உன்னை பெத்தவங்க அப்படின்னு கேட்டான் அசோகன். இருக்காங்க அப்படின்னா அந்த வீரன். அவங்க தலையை கொண்டு வந்து என்னோட காலடியில் போட்டு உன் விசுவாசத்தை எனக்கு காட்டு, அப்போ நம்புறேன் அப்படின்னா அசோகன். என்னடாது இப்படியெல்லாம் கண்டிஷன் போடுறான் இவன், என்ன பேரரசன் இவன், இப்படி ஒரு டைப்பாக இருக்கானே அப்படின்னு நாம் யோசிக்கும் போது கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன அந்த முரட்டு வீரன் தோளில் மாட்டியிருந்த கோணிப்பையை எடுத்து கீழே போட்டான். அசோகன் கையை உயர்த்தினதும் மோரிய வீரன் ஒருத்தன் அந்த பையை எடுத்து தலைகீழாக கொட்டினான். அந்த பையிலிருந்து 3 தலைங்க கீழே விழுந்தது. தலை உடம்புலேருந்து துண்டிக்கப்பட்டு வெறும் தலைங்க மட்டும்தான் அந்த கோணிப்பைக்குள்ளே இருந்தது. அந்த தலையெல்லாம் வெட்டப்பட்டு கொஞ்ச நாள் ஆயிருக்கும் போல. ரத்தம் கரக்கூட மாறி இருந்தது. தலை அழுகி நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிருந்தது. மொத்த கூட்டமும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ அங்க ராதாகுப்தர் வந்து சேர்ந்தாரு. யானையிலேருந்து கீழே இறங்கினப்போ 3 தலை யாரோடது அப்படின்னு கேட்டான் அசோகன். 2 தலை என்னோட அப்பா அம்மாவோடது, இன்னொன்னு என்னோட மனைவியோடது அப்படின்னு கூலா சொன்னான் அந்த முரடன். எதுக்கு அவங்கள கொன்ன அப்படின்னு கேட்டான் அசோகன். அரசருக்கு சேவகம் பண்ண போறேன்னு சொன்ன, கூட பிறந்த அண்ணன் தம்பிகளையே கொன்ன சண்டாள அசோகனோட நீ சேரக்கூடாதுன்னு தடுத்தாங்க, அனுமதி கொடுங்கன்னு கெஞ்சினேன். நான் போன குடும்பத்தோட தற்கொலை பண்ணிப்பேன்னு மிரட்டினாங்க. அவங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்னு அவங்க தலையை நானே வெட்டிட்டேன்னா அந்த வீரன் கூலா. அப்போ அசோகன் ராதாகுப்தரை பார்த்தான். இவனை நம்பலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டான். அவனோட முகத்தையே கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு இருந்த ராதாகுப்தர், இவனோட ராஜ விசுவாசம் என்னை பிரமிக்க வைக்குது அசோகா, இவன் அப்பழுக்கு இல்லாதவன், இவனை நீ முழுசா ஏத்துக்கலாம் அப்படின்னாரு. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டான் அசோகன். கிருஹான்னு சொன்னான் அவன். கிருஹா அப்படின்னு சொல்லி பார்த்த அசோகன், உன் பையன் எங்க அப்படின்னு கேட்டான். அவனும் இங்கேதான் இருக்கான் அப்படின்னு சொன்ன கிருஹா புத்ரா அப்படின்னு கூப்பிட்டான். அடுத்த நிமிஷம் கூட்டத்தோட கூட்டமா நின்ன இளம் வயசு பையன் ஒருத்தன் வெளியில வந்து அசோகன் முன்னால வந்து கும்பிட்டான். அவனை வாழ்த்துன அசோகன் அவன் பேர் என்ன அப்படின்னு கிருஹா கிட்ட கேட்டான். கிருஹ புத்திரன் அப்படின்னா கிருஹா. அவன் சொன்ன பதிலை கேட்டு சிரிச்ச அசோகன் ரெண்டு பேரையும் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போனான். அதுக்கப்புறம் தான் ராதாகுப்தரோட ஆலோசனை பேரில் கிருஹாவோட தலைமையில் 9 துணை தலைவர்களையும் வச்சு ரகசிய குழு அமைச்சான் அசோகன். கிருஹாவோட தலைமையில் அமைச்ச அந்த ரகசிய படைக்கு தசவர்க்கிகள் அப்படின்னு பேர் வச்சாங்க. தசவர்க்கிகள் அத்தனை கலைகள்லையும் போர் திட்டங்களை உருவாக்குறதுலையும் சதியையும் மந்திர மாயங்கள் உருவாக்குறதுலையும் சிறந்து விளங்கினாங்க. மோரிய பேரரசன் அசோகனுக்கு எதிராக யாரு வாயை திறந்தாலும் அவங்கள ரகசியமா வேட்டையாடினாங்க. கிருஹாவோட தலைமையில அசோகன் அமைச்சிருந்த அந்த 9 பேர் கொண்ட அந்த ரகசிய படையோட ரகசியமான வீர தீரத்தால அசோகன் சிம்மாசனத்தை பிடிச்ச பின்னாடி 9 வருஷமா போரை தவிர்த்துட்டு வந்திருக்கான். தன்னோட எதிரிகளையும் சத்தம் இல்லாம அழிச்சிருந்தான். பாரசீகத்திலேருந்து காமரூபம் வரைக்கும் எவன் எதிர்த்தாலும் இல்லை எதுக்க முடிவெடுத்தாலும் அவனை போட்டு தள்ளினாங்க. எதுக்குறவங்களை அழித்தல், எதிரி நாட்டுக்குள்ள கலகத்தை தூண்டுறது, ஒற்றறிகிறதுன்னு அத்தனையிலையும் கிருஹாவோட தலைமை அன்கோ சிறப்பாக செயல்பட்டாங்க. அவங்க கிருஹ குழுவினர் அப்படின்னு பேரோட செயல்பட்டாங்க. ரகசிய நடவடிக்கைகளில் மட்டும் ஈடுபடாம பாடலிபுத்திரத்தோட அரண்மனையிலேயே கலை நயம் மிக்க சித்திரவதை கூடம் ஒன்றையும் கிருஹாவோட தலைமையில 9 பேர் குழு அமைச்சாங்க. அந்த சித்திரவத கூடத்தை பூலோக நரகம் அப்படின்னு அழைச்சாங்க. அசோகன், பிரதம அமைச்சர், இந்திரசேனி, சேனாதிபதிகள் சில பேருக்கு தான் தசவர்க்கிகளோட ரகசிய குழு பத்தி தகவல் தெரிஞ்சிருந்தாலும் மற்ற படைத்தலைவங்க, படைத்தளபதிகள் இவங்களுக்கு கிருஹாவோட முரட்டு குணம்,
கருணை இல்லாத தன்மை இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததால அவனை பார்த்ததுமே நடுங்கி சேனாதிபதிகளோட பின்னாடி பக்கம் ஒளிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. 9 வருஷமா அவனோட தீரத்தையும் அரச விசுவாசத்தையும் பார்த்தவங்கள சில பேரு அவன் மேல பொறாமப்படவும் செஞ்சாங்க. அவன் திறமையையும் அவன் அடக்கத்தையும் பார்த்து ராதாகுப்தரும் இந்திரசேனையும் பல தடவை அசந்து போயிருக்காங்க. 9 துணை தலைவர்களை வச்சிருக்க அந்த ரகசிய படைக்கு கிரகாதான் தலைவன்னாலும் அவனையும் அந்த ரகசிய குழுவையும் இயக்குறவ இந்திரசேனையாதான் இருக்க கூடுங்கிற சந்தேகம் சில சேனாதிபதிகளுக்கு உண்டு. இந்திரசேனையோட தரமை மேல பெருமதிப்பு இருந்தாலும் சில வேளைகள்ல இந்திரசேனையை எதுக்க வேண்டிய சூழல் வந்தாலும் தசவர்க்கிகள் நம்மள ரகசியமா போட்டு தாக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல அவளை எதிர்த்து யாரும் ஒரு வார்த்தை கூட பேசுறதில்ல. மந்திராலோசனை கூடாரத்துக்குள்ள நுழைஞ்ச கார்வாகி தேவிக்கு இந்திரசேனையும் ராதாகுப்தரும் மரியாதை செலுத்தி வரவேத்தாங்க. தன்னோட சித்தி கார்வாகி காலை தொட்டு கும்பிட்டு ஆசிர்வாதம் வாங்கினாங்க குணாலு. அதுக்கப்புறம் அங்க கொஞ்சம் அமைதி நிலவுச்சு. அப்போ உள்ள நுழைஞ்ச கிரகா ராதாகுப்தரை பார்த்து இந்த அடிமையோட பணிவை ஏத்துக்கோங்க பிரம்மராயரே அப்படின்னு சொல்லிட்டு தரையில விழுந்தவன் ராதாகுப்தரோட காலை தொட்டு ஒத்திக்கிட்டு எந்திரிச்சு நின்னான். இந்திரசேனை கிட்ட வந்தவன் மண்டிட்டு தேவியோட அருள் இந்த அடிமை மேல எப்பவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வலது கையை பிடிச்சு ரெண்டு கண்ணிலையும் ஒத்திக்கிட்டவன் அந்த மந்திர ஆலோசனை சபைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறது மாதிரி தூணோட தூணா எப்பவும் கூட வச்சிருக்க அவனோட நீளமான ஈட்டியை வச்சுக்கிட்டு தூண்ல சாஞ்சு நின்னுக்கிட்டான். ஆக பெரிய வீரமும் திறமையும் உள்ள கிரகா அரச குடும்பத்துக்கு தன்னை ஒரு அடிமையா தரிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறது தெரிஞ்ச துணைப்படை தலைவர்கள் கொஞ்சம் பயத்தோட தான் அவனை பார்த்தாங்க. இளம் வயசு போய் மத்திம வயசுல இருந்தான் கிரகா. தாடி சுத்தமா நரைச்சு போயிருந்தது. நரைச்ச தாட முடியும் தலைமுடியால மறைஞ்சு மிஞ்சினது வெளியில தெரிஞ்சது. அவன் முகத்துல இருந்த தழும்பு இன்னும் அவன் முகத்தை பயங்கரமா மாத்தி இருந்தது. நரைச்ச புருவம், தழும்புகளோட சுருக்கமும் இருந்த நெத்தி, கருணைக்கும் அவனுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லைன்னு இருந்தாலும் எதிர்த்தாப்புல நிக்கிறவன் மேல அன்பை கூட கூடையா கொட்டுவேங்கிற மாதிரி கருணை ததும்புற கண்ணுங்க, கிரகாவோட கண்ணுங்க சின்னதா கருணையுள்ளதா இருக்கிறதுக்கு அவனோட பெரிய மூக்கு கூட காரணமா இருக்கலாம். அவனோட நரைச்ச தாடிக்கும் மீசிக்கும் இடையில இடம் இருக்கான்னு சந்தேகம் வர்ற அளவுக்கு மறைஞ்சு போயிருந்தது அவன் வாய். கண்ணுங்க, மூக்கு, நெத்தி இதெல்லாம் தவிர முகத்துல மத்ததெல்லாம் மறைஞ்சு கிடந்தது. சரி, இந்த காரு வாக்கி இங்க வந்திருக்கா, இவ இப்ப போற தடுத்து நிறுத்த வந்திருக்கா, முடியுமா அவளால? அங்க கலிங்க படையோட வியூகம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டா இந்திரசேனி, அதுக்கப்புறமும் போற நிறுத்த முடியுமா இவளால? காரவாக்கி பேரரசனோட மனைவி இல்லையா இருந்தாலும் அவளுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் இல்லையா நாட்டுல, அவ சொல்லி போற நிறுத்திடுவாளோ? ஆனா வரலாற்றுல கலிங்க போர்னு ஒண்ணு நடந்திருக்கே, எப்படி இருந்தாலும் போர் நடக்கும் இல்லையா? சரி, நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அப்போ இருக்கு. அப்போ காரவாக்கி போற நிறுத்த முடியாம போனா இந்திரசேனை மேல கோபம் தானே இருக்கும் அவளுக்கு. சரி, இந்த வில்லத்தனத்தெல்லாம் இந்திரசேனை எப்படி சமாளிக்கிறா அப்படிங்கிறது தான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இந்த பாட்காஸ்ட் ஸ்ரீ வெற்றிவேலின் வெண்வேல் சென்னி வரலாற்று புதினங்களை அடிப்படையாக கொண்டது. அதை தழுவி கவிதா ஜீவாவால் ஒளிப்பதிவாய் மறு உருவாக்கம் செய்யப்பெற்றதே வெண்வேல் சென்னி தமிழ் பாட்காஸ்ட். இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான பாட்காஸ்ட்களை கேட்க ivmpodcast.com அப்படிங்கிற இணையதளத்துக்கு வாங்க, இல்ல ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கமெண்ட்ஸ கவிதாஸ் கதை பாட்காஸ்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும், நீங்க விரும்புற மற்ற எல்லா மேஜர் ஆடியோ பிளாட்ஃபார்ம்லையும் பின்னூட்டத்தில் பதிவிடலாம். அண்ட் மறக்காம வெண்வேல் சென்னி தமிழ் பாட்காஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நன்றி.